பல மக்களே செமஸ்டர் எக்ஸாம்ஸை ஆன்லைனில் நடத்தக்கூடி மாணவர்கள் அமைப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று மதுரையில் கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் நடத்தினாங்க அவங்களோட அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்றது தான் வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அரசு தேர்வுகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போ அந்த நியூஸை பற்றி பார்ப்போம் அதாவது தமிழகத்தில் ஆன்லைன் முறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு தேர்வு மட்டும் நேரடி தேர்வாக வைக்கிறது மாணவர்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் மாணவர்கள்கிட்ட படிக்கிறதுக்கு புத்தகம் கூட இல்லை ஆன்லைன் முறையில் பாடம் நடத்தினாக்கா ஆன்லைன் முறையில் தான் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பு நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போராட்டத்தின் முடியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா தலைநகர் சென்னையில் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலுமே மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் சென்னையில் எல்லா இடத்துலையும் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே வெள்ளம் சூழ்ந்துள்ளனால சென்னையில் நடத்த முடியாத சூழலில் இருக்குது அதனால் இந்த ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு தேதியிலையுமே போராட்டத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது மேற்கொண்டு வேணும்னா வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வழக்கு தொடர்ந்தால் ரொம்ப காலம் நீடிக்கும் அப்படின்றதுனால அதையும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே அவங்களோட அடுத்த கட்ட போராட்டம் என்ன அப்படின்றத வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு அனைத்து மாவட்டத்துலையும் போராட்டம் அப்படி இல்லைனாக்கா வழக்கு தொடர்கிறதா தான் அவங்களோட முடிவு இருக்கும் அவங்களோட முடிவு பற்றி அறிவித்த உடனே நம்ம சேனலையும் அது என்ன அப்படின்றத சொல்லுவோம் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அஃபிஷியலான நியூஸோட சந்திக்கிறேன் நன்றி